वेलकम टू क्लासमेटिक यूट्यूब चैनल नम चल कष्ट मेडिकल टर्म्स अंड डिजीज कंडीशन उ ना तमिले चलिकटे इन नम चल नहीं सब्सक्रेबा सब्सक्रेबिको अब पक बिल बटन क्लिक पाको अब ना पड़े वीडियो नोटिफिकेशन वह सर इनकी नम चल पाकपर आस्तमांग रेस्पिरेटरी डिजीज पता नाम इं पाकपर आस्तमान अभी टाइप्स रिस्क फैक्टर आस्तमा वह साइंस अंड सिम्टम्स ट्रीटमेंट डायग्नोस्टिक एवल्यूएशन कॉम्प्लिकेशन अभी इनकी नाम टॉपिक पाकपर वांग वीडियो को नम्बर वो आस्तमाना अब पात्र आस्तमाना ना मुझे सुनमारा और क्रॉनिक रेस्पिरेटरी डिजीज़ ऑफ द एयरवे एयरवे अब नम्बर ब्रीथ पड़े एयर वो नोसल लंगा अंत पाथवे एयरवे இந்த ஆஸ்துமா எதனால ஏற்படுது அப்படினா ஒரு அலர்ஜிக் ரெஸ்பான்ஸ் ஆஃப் தி பிராங்கை பிராங்கை வந்து நம்ம லங்கில் உள்ள பிராங்கை வந்து அலர்ஜிக் ரெஸ்பான்ஸ் ஆகிறதுனால வரக்கூடிய டிசீஸாக வந்து ஆஸ்துமா இப்போ பிராங்கை அலர்ஜிக் ரெஸ்பான்ஸ் ஆகிறதுனால என்ன ரிசல்ட் என்ன ஆகுதுன்னா அந்த ஏர்வே வந்து நேரோயிங் ஆகுது அந்த ஏர்வே நேரோயிங் எதனால ஆகுதுன்னா பிராங்கை வந்து கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆகுது கன்ஜஷன் ஆகுது அண்ட் அக்குமுலேஷன் ஆஃப் மியூக்கஸ் ஃபார்மேஷன் ஆகிறதுனால வரக்கூடிய டிசீஸா வந்து ஆஸ்துமா ஆஸ்துமாவில் என்னென்ன டைப் இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஆஸ்துமாவில் வந்து ரெண்டு டைப் இருக்குது ஒன்று எக்ஸ்டெனிக் டைப்பு இன்னொன்று வந்து இன்ஸ்டெனிக் டைப் எக்ஸ்டெனிக் டைப்னால் ஒரு அலர்ஜினால் வரக்கூடிய ஆஸ்துமா வந்து அதை வந்து எக்ஸ்டெனிக் டைப் சொல்லுவாங்க நான் அலர்ஜி அலர்ஜி இல்லாமல் வரக்கூடிய ஆஸ்துமா வந்து இன்ஸ்டெனிக் டைப் சொல்லுவாங்க இந்த எக்ஸ்டெனிக் டைப் வந்து மோஸ்ட்லி யாருக்கு வரும்னா சில்ட்ரன்ஸுக்கு வரும் சைல்டுஹுட் பீரியடில் வரக்கூடிய ஒரு ஆஸ்துமா வந்து எக்ஸ்டெனிக் டைப்பு அபோவ் மோர் தென் அபோவ் 35 இயர்ஸ் ஏஜுக்கு மேலே உள்ளவங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆஸ்துமா வந்து இன்ஸ்டெனிக் டைப்னு சொல்கிறாங்க மொத்தம் ரெண்டு டைப்பு எக்ஸ்டெனிக் அண்ட் ஆஸ்துமா எதனால் வருது அதோடய காசஸ் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு என்விரான்மெண்ட் ஃபேக்டர்ஸ் ஒரு டெம்பரேச்சர் வந்து சேஞ்சஸ் ஆகிறனால ஆஸ்துமா வரும் அப்படின்னு சொல்கிறோம் அது ஒரு காசஸ் நெக்ஸ்ட் வந்து அட்மாஸ்பியரிக் பொல்யூஷன் இப்போ வந்து ஏர் வந்து பொல்யூஷன் ஆகும்போது நம்ம அந்த ஏரை இன்ஹேல் பண்ணும்போது அதனால் வரக்கூடிய அதனால் கூட ஆஸ்துமா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க டியூ டு இந்த சிகரெட் ஸ்மோக்கிங் பண்ணும்போது பொல்யூட்டட் ஏர் கூட போகும் அப்போ வந்து அதனால் ஆஸ்துமா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல் ஸ்மோக்கிங் இண்டஸ்ட்ரியலில் ஃபேக்ட்ரிஸில் வந்து இருக்க நச்சு காற்று வெளியே வரும்போது அதை நம்ம வந்து சுவாசிக்கும் போது அதனால் கூட ஆஸ்துமா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து பேசிக்காக வந்து ஏர் பொல்யூஷன் ஆகிறத நம்ம வந்து இன்ஹேல் பண்ணுறனால கூட ஆஸ்துமா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அலர்ஜன் இன்ஹலேஷன் அலர்ஜன் அதே தான் இப்போ நான் வந்து டஸ்ட்டு பொல்யூட்டான ஏரை வந்து இன்ஹேல் பண்ணுறதுனால அதனால் கூட ஆஸ்துமா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் மெடிக்கேஷன் என்ஐசிடி ட்ரக்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கிறதுனால கூட நமக்கு வந்து ஆஸ்துமா வரும் அப்படின்னு அதுவும் ஒரு காசு நம்ம என்ன பார்க்க போனால் ரிஸ்க் ஃபேக்டர் யார் யாருக்கு அதிகப்படியாக இந்த ஆஸ்துமா வர வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஆஸ்துமா வர அதிகப்படியான சான்சஸ் இருக்குது அப்புறம் ஹிஸ்ட்ரி ஆஃப் அலர்ஜன்ஸ் அலர்ஜன்ஸை இன்ஹேல் பண்ணவங்களுக்கு ஆஸ்துமா வர அதிகப்படியான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது நெக்ஸ்ட் வந்து என்ன ஸ்மோக்கிங் நம்ம வந்து ரீசெண்டாக ஃப்ரீக்வன்ஸாக ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா நமக்கு வந்து ஆஸ்துமா வர வாய்ப்பு இருக்குது அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் அர்பன் லிவிங் இப்போ வந்து சிட்டி சைடில் வந்து மோஸ்ட்லி வந்து ஆட்டோமொபைல்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறனால ஏர் பொல்யூஷன் அதிகமாகுது ஃபேக்ட்ரிஸ் அதிகமாக இருக்கிறனால பொல்யூட் ஆகின ஏரை நம்ம வந்து இன்ஹேல் பண்ணோம் அதிகப்படியாக இன்ஹேல் பண்ணுறனால இது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் ரெகுலர் யூஸ் ஆஃப் என்ஐசிடி ட்ரக்ஸ் நம்ம காசஸ்லேயே சொன்னது தான் அதிகப்படியாக என்ஐசிடி ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறனால கூட இது வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் ஆஃப் ஆஸ்துமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் லோ பெர்த் வெயிட் இப்போ வந்து பிறக்கும் போது லோ பெர்த் வெயிட்டாக இருந்தால் கூட நம்மளுக்கு ஆஸ்துமா வர அதிகப்படியான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆஸ்துமா வந்துச்சுன்னா அதோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்ன நமக்கு என்னென்ன அறிகுறி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து வீசிங் இப்போ ஆஸ்துமா வந்து உங்களுக்கு மெயின் சைன்ஸ் அண்ட் சிம்டம் பார்த்திங்கன்னா வீசிங் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து காஃப் நைட்டும் காலையிலையும் ஃபுல்லாக அவங்க வந்து காஃப் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்புறம் செஸ்ட் டைட்னஸாக இருக்கும் டிஸ்னியா அப்படின்னா என்னென்னா டிஃபிகல்ட் இன் ப்ரீத்திங் ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத்திங் அவங்களால ப்ரீத் பண்ண ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் அப்புறம் ஹைபாக்ஸிமியா டிக்ரீஸ்டு ஆக்சிஜன் லெவல் இன் தி பிளட்டில் வந்து ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாகும்
அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ராஞ்சி, ராஞ்சினா நம்ம வந்து ஏரை இன்ஹேல் பண்ணும்போது ஒரு சவுண்டு வரும், அது அதுக்கு பேர் தான் வந்து ராஞ்சி. அப்புறம் வந்து ப்ரொலாங் எக்ஸ்பிரேஷன், ப்ரொலாங் எக்ஸ்பிரேஷன் நம்ம ஏரை வந்து எக்ஸ்ஹேல் பண்ணுறது வந்து ப்ரொலாங் லாங்கர் டூரேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டயக்னோஸ்டிக் எவல்யூஷன் ஆஃப் ஆஸ்துமா, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஹிஸ்ட்ரி கலெக்ஷன், அவங்க ஒரு பேஷண்ட்டுக்கு ஆஸ்துமா இருக்குன்னா அவங்ககிட்ட நம்ம என்னென்ன ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணுவோம்னா ப்ரெசன்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரி, பாஸ்ட் மெடிக்கல், மெடிக்கல் ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணுவோம். மெடிக்கல் ஹிஸ்ட்ரி ஏன் கலெக்ட் பண்ணுறோன்னா நம்ம காசஸில் வந்து என்ஐசிடி ட்ரக்ஸ் அவங்க எடுத்துக்கிறாங்களா, எடுத்துக்கிட்டால் ஆஸ்துமா வரும் அப்படின்னு நான் சொன்னால அதில் வந்து அதனால் நம்ம வந்து அவங்கள்ட்ட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி கலெக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பேட் ஹேபிட்ஸ், ஸ்மோக்கிங், ஸ்மோக்கிங் கலெக்ட் பண்ணலாம், ஸ்மோக்கிங் பண்ணுறாங்களா அப்படின்னு அதுவும் கலெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் வந்து செஸ்டில் வந்து ஆஸ்கல்டேஷனில் நம்ம ஆஸ்கல்டேஷன் பண்ணும்போது அப்நார்மல் சவுண்ட் எதாவது வருதா, இல்லை வீசிங் சவுண்ட் வருதா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து செஸ்ட் எக்ஸ்ரே, செஸ்ட் எக்ஸ்ரே நம்ம எதுக்கு எடுக்கிறோன்னா ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் ஆஃப் லங்கு, லங் வந்து ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் ஆகுதா ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்பைரோமெட்ரி, ஸ்பைரோமெட்ரி வந்து கெப்பாசிட்டி ஆஃப் லங், லங் கெப்பாசிட்டி எவ்வளோ நம்ம லங் வந்து இன்ஹேல் அண்டு எக்ஸ்ஹேல் பண்ணுது அப்படின்னு டயக்னோஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஏபிஜி அனலைசிஸ், ஏபிஜி அனலைசிஸில் வந்து நம்ம வந்து பிளட்டில் எவ்வளோ ஆக்சிஜன் லெவல் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பிராங்கோ டைலட்டார், பிராங்கோ டைலட்டார் எது கொடுக்குறோன்னா நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆன பிராங்கையை வந்து அதை வந்து டைலேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பிராங்கோ டைலட்டார் கொடுக்குறோம். என்னென்ன ட்ரக்ஸ் கொடுக்குறாங்கன்னா சால்புடமால், ஃபெமோட்டரால் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து சாந்தைன் டெரிவேட்டிவ், சாந்தைன் டெரிவேட்டிவ்ஸில் என்னென்ன ட்ரக்ஸ் கொடுக்குறாங்கன்னா தியோஃபிலைன், அமினோஃபிலின் இந்த ரெண்டு ட்ரக்கும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து கார்டிகோஸ்டீராய்ட்ஸில் என்னென்ன ட்ரக் கொடுக்குறாங்கன்னா மெத்தில் பிரிட்டிசோலன், பீட்டா மெத்தசோன் ரெண்டு ட்ரக்கும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆன்டிகோலினர்ஜிக், ஆன்டிகோலினர்ஜிக் ட்ரக்கில் என்னென்ன கொடுக்குறாங்கன்னா இப்ரா அட்ரோபியம் கொடுக்கலாம், எக்ஸாம்பிள் இப்ரா ப்ரோட்டியம், அட்ரோஃபின் சல்ஃபைடு இந்த ரெண்டு ட்ரக்கும் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து காம்ப்ளிகேஷன் ஆஃப் ஆஸ்துமா, இதில் என்னென்ன காம்ப்ளிகேஷன் ஆஸ்துமானால என்னென்ன ஃபர்தர் காம்ப்ளிகேஷன் என்னென்ன வருது அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் வரும், நிமோனியா வரலாம். நெக்ஸ்ட் வந்து அட்டிலெக்டாசிஸ், நமக்கு வந்து அடுத்து கார்டியாக் அரெஸ்ட் கூட வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்து ஒரு வீடியோவில் மீட் பண்ணுற வர பை ஃப்ரம் கிளாஸ்மெட்டிக்ஸ். தேங்க்யூ.